நூர்புழு நெமடோட்டோஸ் நிர்வாகம். நூர்புழு பாதிப்பினால் விவசாயிகளுக்கு பல தீங்குகள் விளைகின்றன. இதை எதிர்க்க ரசாயன வகை கட்டுப்பாடு முறைகளும் குறைவாக உள்ளது. மேலும் இதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் மிகவும் தீங்கு விளைவிப்பவை. எனவே இந்த நோய் தொற்றை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ விளக்குகிறது. புல்லுருவி இனம் சார்ந்த பெரும்பாலான நூர்புழுக்களின் வாழ்க்கை சக்கரம் இவ்வாறாக நிகழ்கிறது. முட்டை, அதை தொடரும் 4 லார்வா கட்டங்கள், பின்னர் வயது வந்த ஆண் அல்லது பெண் உருவாகம். அவை நுண்ணுயிரி வகை சார்ந்தவை. முட்டைகளில் இருந்த வெளிப்படும் இளம்புழுக்கள் லார்வா தாவரத்தின் வேர்களையும் பிற்பாடு இலையின் திசுக்களையும் பாதிக்க தொடங்குகின்றன. சுற்றுச்சூழல் நிலவரங்கள் சாதகமாக இருக்கும் போது இதன் வாழ்க்கை சக்கரம் 4 முதல் 8 வாரங்களுக்குள் முடிவடைகிறது. மண்ணின் வெப்பநிலை 21 முதல் 26.7 டிகிரி செல்சியஸ் என்ற வகையில் சாதகமாக இருக்கும்போது நூர்புழுக்கள் முழு வளர்ச்சி நிலையை அடைகின்றன. நூர்புழுக்கள் வேர் முடிச்சுகளை தாக்கி சேதம் விளைவிக்கையில் வயலில் மந்தமான திட்டுக்கள் தென்படுகிறது. முதன்மை அறிகுறியாக புறவள வேர்களில் கொப்புள வீக்கம் ஏற்படுகிறது. கொப்புள திசுக்களில் இருந்து அதிக அளவில் வேர்க்கிளைகள் முளைக்கின்றன. பார்ப்பதற்கு தாடி வேர் போல் தோற்றமளிக்கின்றன. பாதிப்படைந்த வேர்களில் முடிச்சுகள் ஏற்படுகின்றன. மிக தீவிரமான நிகழ்வுகளில் வேர்களும் சிறு வேர்களும் முற்றிலும் அழிந்து மறைந்து விடுகின்றன. வேர்கள் தண்ணீரையும் ஊட்டச்சத்துக்களையும் எடுத்து செல்லும் செயல்முறை தன்மையை இழக்கின்றன. வறண்ட நிலையில் அதிக வெப்பத்திலும் செடிகள் வாடி வதங்குகின்றன. வளர்ச்சி குன்றி விடுகிறது. நாற்றுங்கால்களில் பாதிப்புற நாற்றுகள் மடிந்து விடுகின்றன. தப்பி பிழைத்த நாற்றுகளில் இருந்த குறைந்த அளவே பூக்கின்றன, காய்கின்றன. நூர்புழுவால் பாதிப்படைந்த செடிகள் நாளடைவில் பூஞ்சை தொற்றுக்கும் நுண்ணணு வேர் நோய் கிருமிகளுக்கும் இலக்காகின்றன. வயலில் செயலற்ற நிலை நூர்புழுக்களை முற்றிலும் இல்லாமல் இருக்கும்படி தடை செய்ய கோடை காலங்களில் ஆழமாக வயலை உழுது தயார் செய்வது பயனளிக்கும். நாற்றங்காலில் உள்ள செடிகளில் படுக்கை நிலவரங்களை விதை விதைப்பதற்கு 3 வாரம் முன்னரே 0.45 மில்லிமீட்டர் கேஜ் பாலித்தீன் தாள் கொண்டு மூடுவது, அதாவது மண்ணை வெயிலில் வைத்து பாதுகாத்தல் பயன்படும். இதன் மூலம் மண்ணில் பரவும் பூச்சிகளையும் களைகளையும் ஒடுக்கி குறைக்கலாம். நாற்றங்காலை நடவு செய்வதற்கு 15 நாட்களுக்கு முன் ஆப்பிரிக்க சாமந்தி விதையை விதைத்து வளர்க்கவும். மண்ணில் ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் வேப்பம் புண்ணாக்கை கலக்கவும். மேரிகோல்ட், கிரிசாந்தமம், எஸ்பிபி, சிஸ்பேனியா, பிஸ்பினோசா, கெய்லார்டியா, எஸ்பி மற்றும் ஆமணக்கு ஆகியவற்றை பயன்படுத்தி பயிர் சுழற்சி முறையை பின்பற்றவும். தழைக்கோலம் அமைத்து நூர்புழுவின் எதிர்களில் இருந்து பாதுகாக்கவும். உயிர் கட்டுப்பாட்டிற்கு பசிலோமைசிஸை பயன்படுத்தவும். எனவே விவசாய பெருமக்களே, பதிவிற்குட்பட்ட நூர்புழுக்கொல்லிகளை மட்டும் நூர்புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துங்கள். அவற்றுக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு குறிப்புகளை தவறாமல் பின்பற்றி ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுங்கள். நூர்புழுக்களின் இயற்கை எதிரிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதை செய்யவும். அனைத்து வகை பயிரினங்களுக்கும் பயனளிக்கும் உதவி குறிப்புகளுக்கு தயவு செய்து பகிரவும். கருத்துக்களை தெரிவிக்கவும் மேலும் குறிப்பாக குழு சேரவும்.